சூப்பர் ஸ்டார் அடிச்சிருக்கானா வந்து அந்த படத்திலேயே தாத்தா காமிச்சிருக்காங்க, பேரன் பத்தி எல்லாம் இருக்காங்க, அவர் ஹீரோ ஹீரோ தானே சார். இன்னொன்று அடுத்த படத்தை ஹீரோ அடிப்பாருன்னா நடிப்பு அந்த அவருக்கு அவருடைய நடிப்புக்காக இந்த வயசுல பாத்தீங்கன்னா நம்மலாம் ரஜினி சார் மாதிரி தான் போடான்னு பண்ணுவோம், கால் மேல் கால் இருக்கு படுத்துருப்போம், இன்னும் 7 தினமும் என்ன சொத்து இருக்கணும். ஆனால் இல்லையே, அது கலைக்காக பண்ண கலைக்காக உயிரை கூட கொடுப்பான நடிச்சிட்டு இருக்க நம்ம அந்த பணத்தை சம்பாதிச்சு அவர் எவ்வளோ சாப்பிட போறாரு சார், ரஜினி சூப்பர் ஸ்டார்னா ஒரு 2 இட்லி சாப்பிடுவார் இல்லையா, 2 இட்லிக்கே எவ்வளோ கஷ்டப்படணும். ஸோ இப்போ என்ன காரணம் அப்படின்னா கலை அப்படின்னு வந்துட்டாவே உங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாமல் போயிடும். அதனால் வந்து இங்கே இந்த ஜெம்ஸ் ஃபிலிமென்ஸோடு வரக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது பெரிய புத்திசாலியாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், இல்லை நிறைய படிச்சிருக்கணும், இல்லை வயசு ரொம்ப குறைவாக இருக்கணும், இப்படிலாம் இல்லை. இப்போ பாருங்கன்னா இப்போ வந்து யோகி பாபு சார் இருக்கார், கால் சீட்டே கிடைக்கல. யோகி பாபு சார்னு ஒரு காமெடி ஆக்டர் இருக்காரு, அவருக்கு அவருடைய கால் சீட் கிடைக்கவே இல்லை. மாதிரி யாராலும் நடிக்கலாம், உங்களுடைய திறமையை அறிஞ்சு இந்த உங்களுக்கு இந்த திறமை இருக்கும், உங்களுடைய திறமை வெளிக்கொண்டு வந்து அந்த அதில் வந்து சிறப்பான பயிற்சி கொடுத்து உங்களை சினிமாவில் ஜொலிக்க வைக்கிறது தான் ஜெம்ஸ் ஃபிலிம் வேலை. சார் இப்போ வந்து ஒரு காமெடியன் வராங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக காமெடியன்ஸ்லாம் வந்து அவங்களே ஓனாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிந்திக்கிற திறன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் சிறப்பு பயிற்சி ஏதாவது கொடுக்குறீங்களா? சிந்திக்கிற திறமை வந்து காமெடியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே மனுஷனாக போகிறதா சிந்திக்கிற திறமை. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு என்னெல்லாம் கேட்டீங்க, காலையில் தூங்கி எழுந்திரும்போது நீங்கள் செய்கிற முதல் வேலை என்னென்னு கேட்டால் நான் பல்லுவலக்கும் போது ஒருத்தன் சொல்லுவீங்க, ஒருத்தன் மோத்தக்க நான் மோத்த கழுவு சர்மா, ஒருத்தன் டீ குடிச்சா சார் வேலையாகமா. முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா எல்லா மனுஷனும் செய்கிற முதல் வேலை சிந்திக்கிறது, விடிஞ்சிருக்குமோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டுமோ, எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்களோ அப்படி சிந்திச்சாதான் கண்ணே முழிக்கும் இல்லையா. ஸோ முதல் வேலை சிந்திக்க நல்லா கேட்டீங்க. காமெடியனுக்கு சிந்திக்கலாம், நீங்கள் எந்த படமாக இருந்தால் எந்த ரோலாக இருந்தாலும் சரி சினிமாவில் சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும் அப்படின்னா யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தான் சினிமாவில். அதாவது நீங்கள் ஒரு 10 படம் 20 படம் இல்லை 1 படம் நடித்தா கூட உங்கள் பரம்பரையில் வேற யாரும் நடிச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா. அது பரம்பரையில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரே ஒரு படம் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 9 வயசு 6 வயசு 7 வயசு 9 வயசு ஆச்சு, ஆனால் அடுத்த திறமை வந்து சொல்லுவோம், எங்கள் தாத்தா அந்த படத்தை நடிச்சான்னு சொல்லுவேன். அது மாதிரி சிந்திக்கிறது அப்படின்னாக்க சினிமாவில் சாதிக்கணும்னு நினச்சி நீங்கள் சிந்திச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக் சாதிச்சிருக்கீங்க மேடம். சிந்தனை எல்லாத்துக்கும் தேவை. சார் இப்போ வந்து ஒரு ஹீரோனா வந்து கோரியோகிராஃபி கற்றுக்கணும், சண்டை பயிற்சி கற்றுக்கணும், ஒரு வில்லன்னா கூட வந்து சண்டை பயிற்சி கற்றுக்கணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வழிகாட்டுறீங்க? அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு மேடம். அதாவது ஒரு ஒரு ஹீரோனா ஃபைட்டு தெரியணும், டான்ஸ் கோரியோகிராஃபி தெரியணும், டான்ஸ் தெரியணும். ஒரு காலத்து முன்னாடி பியூ சின்ன பாகவத காலத்தில் வந்து பாட தெரியணும், 8 கட்ட சுழியில் பாட தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் வந்து சினிமாவில் ஹீரோ ஆக முடியும். இங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட் பிரஸ் தான். இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து முறையாக நடக்க தெரியாதவங்க, ஓட முடியாதவங்க, குதிக்க முடியாதவங்க, அந்த வயசுலாம் எப்படி வந்து நம்மளோட ஹீரோ நடிக்கிறாங்க அப்படின்னாக்க இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே இந்த இந்த 9 நவரசங்களையும் வந்து இந்த காது இதான் இந்த முகத்திலே கொண்டு வந்துடலாம். முகத்திலே நடித்தா மட்டும்தான் போதும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நானா பட்டேகர் சார் என்ன திரும்பி திரும்பி அவரை பேச நினைக்க வேணீங்க. அவரை நீங்கள் பார்க்கும்போது ரகுவன் சாரை பார்த்துருப்பீங்க, வில்லனா பார்த்துருப்பீங்க. வில்லனா அப்படி அப்படி நிக்க ஜஸ்டின் மாதிரி போல ஜஸ்டின் மாதிரி நிற்கணும் அப்படிலாம் கிடையாது. நானா பட்டேகர் சார் நம்ம ரகுவன் சார் ரொம்ப லீனாக இருப்பார். அவருடைய பார்வை அவர் பேசுகிற பேச்சு ரொம்ப மெல்ல தான் பேசுவார், ரொம்ப மெல்ல தான் பேசுவார். ஆனால் பார்த்து நம்ம பயமாக இருக்கும். ஸோ ரகுவரன் ஒரு ஒரு உள்ளியான ஒரு வில்லனுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு உருவம், ஆ ஒன்று கத்தாத ஒரு அமைதியான பேச்சு. இந்த அமைதியான பேச்சும் சின்ன உருவத்தை வச்சும் நம்பர் ஒன் வில்லனை மிரட்டிட்டு போயிட்டாங்களே. இப்போ அடுத்து பிரகாஷ் ராஜ் இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து அவர் பேசுவாரா இல்லை காமெடி பண்ணுவாரா அவர் என்ன பண்ணுவாரோ தெரியாது. அவர் பார்க்கும்போதே அவர் அப்படி மொழியை ஒட்டி பார்க்கும்போது பயம் வந்து வேட் கத்தும்போதே ஒரு இதாக இருக்குல்ல. அது மாதிரி மக்களை கவர வந்து அந்த இது அந்த முகப்பாடம் நடிச்சா போதும். முகப்பாடம் இதுக்கு வந்து டான்ஸு அதை கற்றுக்கணும் அப்படி கிடையாது. இன்னைக்கு ரங்கல்னு ஒரு படம் வச்சு ஹிந்தியில் ஒரு அழுக்கான பேண்ட் ஷர்ட் போட்டு அமீர் கான் சார் நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு 3000 கோடி 4000 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னாக்க அந்த படம் இதாக தான் ஏதாத்தான் ஒரு ஒரு அப்பா தாசைப்படுறாரு முடியலை, தான் தன்னுடைய பையன் பிறப்பான இருப்பாங்க, ரெண்டு பொண்ணாக பிறந்துருது. அந்த பொண்ணுகளை என்ன பண்ணா தான் எதுக்கு ஆசைப்பட்டாரோ அது பையனாக உருவாக்கணும், உருவாக்கி ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சு இன்றைக்கி படம் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக 1000 கோடிகளை வந்து அந்த படம் ஜெயிச்சிருக்கு. அது மாதிரி நடிப்பு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அளவு உங்களோட நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி நீங்கள் சினிமா நடிக்கணும்னா இளைஞர்களே சினிமா நடிக்க சாதிக்க ஆசையான இளைஞர்கள் மட்டும் கேட்கல மனசில் பார்த்தீங்கன்னா இளமை என்பது வயசில் இல்லை, இளமை என்பது ஸ்கின் இல்லையும் வயசுலையும் கிடையாது, இளமை என்பது மன உணர்வில் இருக்குது இல்லைங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 45 வயசு 50 வயசு 60 வயசு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தக்கூடிய அம்மாலாம் நிறைய பேர் இருப்பீங்க, அம்மா எனது அக்கா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியும், உங்கள் ஸ்கூல் லைஃப் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒன்று மனசுக்கு என்ன சொன்னால் நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரியே தோணும். அதனால் அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னாக்க சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னாக்க சின்ன வயசாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா. அதான் நீங்கள் அம்மா நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, அக்காவை நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் எந்த கட்டணம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா,
முறையான நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்ட பிறகு உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சி என்ன பண்ணுவோம் கொடுத்து நீங்க அந்த சினிமாவுக்கு தகுதியா இல்லையான்னு நாங்கள் முடிவு பண்ணி தகுதியான பண்ணுவாங்க நீங்க வரலாம்னு சொல்லுவோம். தகுதி இல்லை அப்படின்னாக்க நம்மளால இல்லை. நீங்க வந்து மிலிட்டரியில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வைக்கும்போது எல்லாத்துக்கும் ஹைட் அளக்க மாட்டாங்க, எட்டிலிருந்தே பார்ப்பாங்க பையன் உள்ளே உயரமாக இருக்கான் இல்லையான்னு. பார்த்தோன்னே ரிஜெக்ட் பண்ணுவேன். அது மாதிரி அவங்களுடைய தகுதியை பார்த்துட்டு அப்பயே முயற்சி சினிமாவுக்கு ஓகேவா இல்லையான்னு அனுப்பிச்சிருவான். ஒருவேளை சினிமா ஓகேன்னா அவங்க ஃபர்தராக நீங்கள் வந்து பயிற்சி எடுத்து சொல்லுவோம். சார், உங்கள் நிறுவனத்தின் சார்பாக என்னென்ன மூவிஸ்லாம் எடுத்திருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களோட நிறுவனத்தின் சார்பாக ஏற்கனவே வந்து மரப்பாச்சி அப்படிங்கிற மூவி எடுத்தோம், ஜெம்ஸ் பிக்சர்ஸ். சார், ஒரு காலர் வந்திருக்காங்க பேசிட்டு. வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நீங்க ஆசைப்படுறீங்களா? என்னுடைய ராயல் செலக்ட் உங்களுக்கு என்ன அந்த விஷயம் நடிக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதாவது தன்னை அறிந்தான் வைக்கப்பட மாட்டான். நம்ம என்னமான நம்ம பொய் சொல்ல போறோமா, யாரை ஏமாத்த போறோமா, திருட போறோமா, எதுவும் கிடையாது. நம்ம நடிக்கும் அது ஒரு கலை தானே. அது நீங்க சிதம்பரத்தில் நடராஜன் என்ன பண்ணுவோம்னாங்க, கல்ஃபில் ஏறுந்தாலும் என்ன பண்ண உங்களுக்கு தண்டனவாடி தான் இருக்காரு இல்லைங்களா, அங்கே டான்ஸ் ஆடி தான் இருப்பார் இல்லையா. அது மாதிரி சிலைக்கே என்ன பண்ண, அது சிவனாக இருந்தாலும் நடராஜன் இருந்தாலும் அங்கே நடனம் ஆடித்தான் தீரணும் இல்லைங்களா. அது போல நீங்க என்ன நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த ஆசையை தொலைக்காட்சியில் நீங்க தெரியப்படுத்த ரொம்ப நன்றி. நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு முழுவதாக பாருங்க, அந்த முகவரியை போன் முடிக்கல கண்டிப்பா உங்களுக்கு வழிகாட்டுதல் உண்டு, வாய்ப்பு உண்டு. கால் பண்ணதுக்கு நன்றிமா. சார், உங்க நிறுவனத்தில் எடுத்த படம் மரப்பாச்சி படம் எடுத்தோம்னா அடுத்தபடியா இப்ப திருப்பதி சாமி குடும்பம் அப்படின்னு ஒரு இது வந்து சொன்னா, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணது, அது எங்க ஓன் பிலிம் கிடையாது, மரப்பாச்சி ஓன் பிலிம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சட்டம் தன் கடமையை செய்யும், அதிகாரம் 39, தங்கச்சிப்பி, உளி, போலீஸ்காரன் மகன், இப்படி ஒரு வருடத்துக்கு அதாவது முடியுமா முடியுமா முடியுமான்னு கேட்குறாங்க. முடியுமா முடியுமா, ஒரு காலத்தை சாவதான் போகிறோம், அதை இன்றைக்கி நம்ம சுகமாக இருக்க முடியுமா, சாகிற வரைக்கும் சந்தோஷம் வாழ்ந்து போகும். அது மாதிரி எங்களால் முடியுமா முடியாதாங்க அந்த பேச்சுக்கு வரமாட்டோம். முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்டரில் நிற்கிறோம்னா இப்போ புல்லட் தீர்ந்து போச்சு எங்கள் கனில் என்னோட. சார், ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணுறீங்க சொல்லுங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். ஜெய்கணேஷ். வணக்கம் ஜெய்கணேஷ், சொல்லுங்க ஜெய்கணேஷ். சார், என் பேர் ஜெய்கணேஷ், திருச்சி வந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க ஜெய்கணேஷ், கேக்கு சொல்லுங்க. சார், என்னுடைய 32 என்ன பண்றீங்க? ஆமா சார், ஆமா சார், நான் வந்து கிட்ட ஒரு 25 இருக்கும் போது நான் சினிமா பிள்ளை சென்னை வந்தேன். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சினிமா இதை பற்றி எப்படி போகிறதுன்னு யாரும் கனெக்டிங் இல்லை. சரி, என் ஃப்ரெண்ட் ரூம்லேருந்து கிட்ட ஒரு 3 மாதம் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சரி, நிறைய ஷூட்டிங் போயிருந்தேன், நிறைய தியேட்டரில் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப இன்டேட் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப மோசமான பேச்செல்லாம் நிறைய இருந்துச்சு, அதனால ஒரு 1 இயர் இருந்துட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஆனால் எனக்கு சினிமா மேலே அந்த அளவுக்கு டாட் இருக்கு, ஆனால் எப்படியாச்சும் ஒரு படத்துலயாச்சும் நடத்தணுங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த மாதிரி போயவும் இல்லை, அந்த அதுக்கப்புறம் வேற ஃபீல்டு வந்துட்டானே. திருப்பியும் அந்த உள்ள வரணும்னு ஆசை. என்ன சினிமாவை வந்து அப்போதைக்கு போகும்போது எந்த ஒரு ஆக்டிங்கும் தெரியாம தான் போயிருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு அந்த ஆக்டிங் பத்தி, ஒரு அந்த கலையை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு நடிகரான விஷயத்துக்கு அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கு. அதை பத்தி என ஒரு விளக்கம் சொல்லுங்க சார். நீங்க ஓகே ஜிகேஷ், ரொம்ப அருமையான கேள்வி ஜிகேஷ். நிகழ்ச்சியை பாருங்க ஜிகேஷ், உங்களுக்கு கேள்வி பதில் என்னன்னா, இப்போ கொஞ்சம் நாலேஜ் நாலேஜ் இல்லை உங்களுக்கு, சினிமாவில் நடிக்க முடியல, உங்களுக்கு ஆதங்கமும் என்ன பண்ண வெறியாக மாறிடுச்சு, கலைத்துறையின் மேலே உங்களுக்கு ஒரு வெறி வந்துருச்சு. என்னன்னா
நான் சென்னையிலிருந்து திரும்பி வந்திருந்தா கூட நான் சினிமா விட மாட்டேன், நான் சினிமாவில் நடிச்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு கலையார்வம் கூட்டிகிட்டே போகுது. அதை நீங்கள் நாலேஜும் சொல்கிறீங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட சொல்லுவாங்களே காதல்ன்றது ஜெயிச்சு கல்யாணம் பண்ணுறதுல, தோத்தா கூட அதோட சுகம் தான் இல்லையா? அந்த மாதிரி சினிமாவில் வந்து ஜெயிச்சா கூட ஜெயிக்கிறத விட நீங்கள் தோத்துட்டீங்கன்னா கூட இந்த சினிமாவில் அந்த வெறி உங்களுக்கு அந்த என்ன ஆர்வம் குறையாமல் இருக்கீங்க. அந்த கலையார்வம் சொன்னீங்க, ரோட்டில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது 100 பஸ் கவுந்துருச்சு, அதுக்காக நம்ம போகிறோம், எல்லா பஸ்ஸும் கவுந்துடுறாங்க இல்லையா, நம்ம பஸ்ஸில் போக தான் செய்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் வந்து முதல் குழந்தை வந்து பிறக்கும் போது இறந்து போயிருங்கிறதுக்காக, அடுத்த குழந்தை தாய் வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்காமல் இருப்பாங்களா, அது மாதிரி நீங்கள் ஒரு கஷ்டமான அனுபவத்தோடு நீங்கள் போயிருக்கீங்க சினிமாவில் வந்து 1 மாதம் 1 வருஷம் தங்கியிருந்து, அந்த அனுபவங்கள் நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க எத்தனையோ ஜெய்கணேஷ் தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, உங்களை மாதிரி அனுபவத்தை சொல்லாமல் இருக்காங்க, வந்து வந்து ஏமாற்ற போயிடுறாங்க. அந்த மாதிரி ஏமாற்றம் அடையாத உங்களுக்கு முறையான வழியை கடந்த ஜெம்ஸ் ஃபிலிம் சொல்லிட்டு, ஆனால் என்னென்னா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எல்லா இளைஞர்களும் பண்ணாங்க, பாட்டி விட்டு கேட்கறது, அம்மா விட்டு கேட்கறது, அக்கா விட்டு கேட்காம என்ன பண்ணுங்க, என்ன இளைஞர்கள் ஆனால் 17 வயசுல போய் பாகிஸ்தான் பார்டரில் போயிருந்தேன், நீங்கள் எந்த வயசில் பக்கத்தில் இருக்க சென்னை என்ன சொன்னாங்களே, நான் குளிக்கணும்னா குணம் பண்ண பாத்ரூம் போகணும், கும்பிடணும்னா பூஜை ரூம் போன மாதிரி நீங்கள் சினிமாவில் நடிக்கணும், சென்னைக்கு வந்தே தான் ஆகணும். சென்னைக்கு வந்து நீங்கள் இதுக்கே நீங்கள் சூப்பர் ஸ்டார் இருக்காங்கன்னா என்ன பண்ணணும், டாக்டர் கலைஞர் இருக்காங்க, ஜெயலலிதா இருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க, வேடந்தாங்கலேருந்து பறவை வெளிநாட்டுலேருந்து பறவைகள் வேடந்தாங்கல் வருது, போகும்போது என்ன கொண்டு போகுது, 10 மூட்டை அரிசியும் 10 மூட்டை நெல்லுமா கொண்டு போகணும், இல்லை பறந்து சாப்பிட்டு திரும்பி போகுது இல்லையா ஒன்று. நீங்கள் எப்படி இல்லை, நீங்கள் வரதுக்கு ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது, தாராளமாக வாங்க, உங்களுக்கான அத்தனை வாய்ப்புகளும் கண்டிப்பாக இங்கே கொடுப்போம். சார், இப்போ வந்து உங்கள் நிறுவனத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க? கடைசி நல்லா நல்ல கேள்வி. ஜெம்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் கடைசியாக இறுதியாக நான் இது இந்த ஆண்டினுடைய இந்த நிகழ்ச்சி ஹலோ உங்களோட நிகழ்ச்சி தான் உங்களுக்கு கடைசி நிகழ்ச்சி, ஏன்னா அடுத்த மாதங்களில் பயிற்சி தொடங்க இருக்காங்க. உங்களுக்கு 3 உத்தரவாதம் தரேன். 1, அரசு பல்கலைக்கழக சான்றிதழ். 2, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீ ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருவாங்க, பயிற்சியை கொடுக்காம கொடுத்துட்டு 4 செவத்துக்குள்ளே உங்களை அடைச்சி இதுதான் இதனால் விஏபியை கூப்பிட்டு என்னைக்காச்சும் பேச வச்சு அப்படி இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்கள் தலையிலே கட்டாமல் உண்மையிலே நிஜமான சினிமாவுக்கு அழைச்சிட்டு போய் இதுதான் படம் இதுதான் சினிமா அப்படின்னு நிஜ ஷூட்டிங் அழைச்சிட்டு போய் செய்வாங்க. 3வது, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கே ஜெம்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் எந்த படக்கமல்லையும் போய் வாய்ப்புகள் தேடுறதுக்கு நீங்கள் அவசியம் இருக்காது. 3 படத்துக்கான சினிமா நடிப்பாக இருக்கட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சினிமாடோகிராஃபி இருக்கட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், 3 சினிமாவில் அந்த இதில் வரக்கூடிய 3 சினிமாவிலையும் ஜெம்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கிற உத்தரவாதம் மேடம். சார், சினிமாவில் சாதிக்க துடிக்கும் துடிப்பவர்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியாக? ஆசைப்படுறத மட்டும் ஆசை யார வேணாலும் பண்ணலாம், ஆனால் ஆசை என்ன ஆசைப்படுறோமோ அதற்கான முயற்சியும் அதுக்கான முறையான பயிற்சியும், அதாவது சொல்லுவாங்களே அதாவது முயற்சி என்பது இட்ஸ் நாட் எ வேர்டு, அது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு செயல். நல்லா முயற்சி பண்ண கிடைக்கல, முயற்சி பண்ண கிடைக்கல அப்படின்னா முயற்சி என்பது அது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு அது செயலாக்குங்க. சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள், அட்லீஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபோன்லேயாவது முறையாக அந்த முறையாக டீட்டெயில்ஸ் ஃப்ரீயாக கேளுங்க. இப்போ நீங்கள் கூப்பிடு இப்போ நீங்கள் கூப்பிடும்போது பிஸியாக இருக்கா, 10 நிமிஷம் கூப்பிடுங்களா, நாளைக்கு கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆசைப்படுறத வெறும் ஆசைப்பட்டு விட்டுட்டீங்கன்னா எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அது மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு டாக்டர் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னா கனவு மட்டுமே காண சொல்ல, அந்த கனவை நோக்கி நான் நிஜமாக கனவை நிஜமாக்கணும். இந்த சினிமா வந்து கனவை நிஜமாக்கக்கூடிய ஒரு உங்களோட வாழ்க்கையுடைய அனைத்து எண்ணங்களையும் நிஜமாக்கக்கூடிய ஒரு இதை, அதனால் தயவு செய்து ஆசைப்படுங்க, அதுக்கான முயற்சி பண்ணுங்க, அதுக்கான பயிற்சி எடுத்துங்க. ஜெம்ஸ் ஃபிலிம் முறையான முகவரி. சார், இன்னைக்கு வந்து நீங்க நிறைய இளைஞர்களுக்கு வந்து சாதிக்கிறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் நிறைய கொடுத்திருக்கீங்க, மிக்க நன்றி சார். நன்றி. நன்றிங்க சார். நேயர்களே, முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார், கண்டிப்பாக நீங்க முயற்சி செய்யுங்க. ஜெம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜியின் ஹலோ உங்களுடன் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜி.